ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளைகள் எல்லாருக்கும் என்னோட அன்பு வணக்கம். அன்பு குழந்தையே, உன்னுடைய துன்பங்கள் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. இன்பமயமான வாழ்க்கை இந்த நொடியிலிருந்து உனக்கு ஆரம்பமாகுது. இனி எல்லாமே சுகமாக நடக்கும். அதற்கான ஆசீர்வாதங்களை என்கிட்ட இருந்து தவறாமல் வாங்கிக்கோ. அறிவிலையும் சரி, திறமையிலும் சரி, நீ யாருக்குமே சளைத்தவன் கிடையாது. உன்னுடைய பாரத்தையும் சரி பாவத்தையும் சரி நானே சுமக்கிறேன். உன்னுடைய கவலைகளை எல்லாமே மறக்கிற அளவுக்கு உன்னைய சந்தோஷத்தால் அப்பா நிரப்ப போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் கொடுத்து உன்னை நிச்சயமாக மகிழ்ச்சிப்படுத்துகிறேன். இனி உனக்கு வெற்றிகள் குவிய போகுது. நீ போகும் பாதையெல்லாம் அப்பா உனக்கு சொர்க்கமாக மாத்துறேன். கஷ்டமோ சந்தோஷமோ எதுவுமே இங்கு நிரந்தரமில்லை. எல்லாமே எப்படி நீ எதிர்பார்க்காம உன்னை தேடி வந்துச்சோ அதே போல உனக்கே தெரியாம உன்னை விட்டு விலகிடும். உன்னை எதிர்மறையா சிந்திக்க வைக்கிற எந்த ஒரு நிகழ்வுக்கும் நீ நேர்மறையா மட்டும் பதில் சொல். உன் எதிர்மறை எண்ணத்தை, அதாவது உன்னை பயப்படுத்துகிற கவலைப்படுத்துகிற விஷயங்களை கீழே போட்டு அமுக்கிற அளவுக்கு நீ என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு. என் நாமம் மட்டுமே உன்னுடைய கஷ்டத்தை நீக்கி உனக்கு நிம்மதியை தரக்கூடிய சிறப்பு மருந்து. உன்னை சூழ்ந்திருக்கிற ஏமாற்றமும் துரோகமும் வஞ்சகமும் ஏழ்மையும் இன்னும் பல துயரங்கள்லேருந்து வெளிவரணும் நீ நினைக்கிற, அதிலிருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கங்கிறது அப்பாவுக்கு தெரியும். அதுக்காக தான் இப்போ உன்கிட்ட அவசரமாக பேச வந்தேன். உனக்கு கவலையை கொடுக்குற எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அதை அப்பாவோட பாதத்தில் வச்சுடு. உனக்காக அதை சரி செஞ்சு உனக்கான நிம்மதியை மட்டும் உன் கைகளில் நான் சேர்க்குறேன். என்னுடைய அன்பு குழந்தையான நீ எதற்காகவும் கலங்குறத அப்பா விரும்பவே மாட்டேன். உன் அப்பாவாக உன்னுடைய பாரங்களை சுமக்க நான் தயாராக இருக்கும்போது நீ வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தா அதற்கு என்னதான் அர்த்தம்? உனக்கு என் மேலே நம்பிக்கை குறைஞ்சிடுச்சுன்னு அர்த்தமாகாதா? உன்னுடைய கர்ம வினைகளை எல்லாம் அழித்து உனக்கு சாதனை காலமாக மாற்றி தர்றதுக்காக தான் அப்பா போராடிக்கிட்டு இருக்கேன். இப்போ எந்த கஷ்டம் வந்தாலும் நீ நல்லது நடக்கும்ங்கிற நம்பிக்கையில் திடமாக இருக்க வேண்டிய காலம். அப்படியே இரு, நம்பிக்கையோடு இரு, நல்லது நிச்சயமாக உனக்கு நடக்கும். இந்த சூழ்நிலை மாறப்போகுதுன்ற அந்த வார்த்தைகளை உன் மனசுக்குள்ளே நீயே சொல்லிக்கிட்டு இரு. உன்னுடைய கஷ்டம் எல்லாம் எல்லாமே உன்னை விட்டு விலகிடும். நான் உனக்கு நிச்சயமாக நல்லது நடத்தி தான் கொடுப்பேன். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.